சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி மனிதன் மாறிடுவான். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் தன் நடத்தையினாலும் போதனைகளாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவரது வாழ்வில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஐயா, சக்கேயு ஐயா. என்னப்பா மனாசே, நான் சொன்ன இடத்தெல்லாம் போய் வரி வசூல் பண்ணிட்டியா? எங்கங்க போற இடத்துல எல்லாம் ஜனங்க மண்ணை வாரி துத்துறதும் சாபம் போடுறதும் தான் மிச்சம். வரின்னு ஒன்னும் தேர மாட்டேதுங்க. யோ மனாசே, ஜனங்க சாபம் போடுறதும் மண்ணை வாரி தூத்துறதும் சர்வ சாதாரணமா நடக்கிறது தான்யா. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? ஐயா, நீங்க எங்களுக்கெல்லாம் தலைவர், வரி வசூல் பண்ணிட்டு வா போன்னு எங்களை விரட்டி விட்டுட்டு நீங்க வீட்டில் இருந்துக்கிறீங்க. நேரில் அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். போதையா புலம்புல தபார். இன்னும் ரெண்டு நாள்ல நான் சொன்ன இடத்துலலாம் சல்லி காசு பாக்கி இல்லாம வரி வசூல் பண்ணிருக்கணும். பண்ணிவிடலாங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல. உன்னுக்கு பத்தா வசூல் பண்ண சொல்றீங்களே, அதுதான் பிரச்சனையா இருக்குங்க. அதுல உனக்கும் பங்கு தரேன். இல்ல என்னத்த பங்கு போங்க. ஏங்க, நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க. நீங்க தான் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்து ஊர்லயே பெரிய பணக்காரரா இருக்கீங்களே, இன்னும் என்னத்துக்கு அநியாய வரி வசூல் பண்ணி பணத்தை சேர்க்கணும்? மனாசே, ஊர்ல எங்க பார்த்தாலும் கெட்ட பேரு, ஒருத்தன் கூட என்ன மதிக்கிறது இல்ல. இந்த பணங்காச பார்த்தாவது கொஞ்சம் பயப்படுவானுங்கல்ல? பயந்த மாதிரி நடிப்பானுங்க. இப்படியாவது நானும் ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லி திருப்தி பட்டுக்கிறீங்க. சரி சரி ஐயா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் வரேங்க. அப்படி என்னையா உனக்கு அவசர வேலை? அதுவா? அது வந்துங்க வேணாமுங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க. அட சும்மா சொல்லுப்பா. அது இந்த நாசரேத்தூர் இயேசு தெரியுமா? யாரு? மக்களோட நோய்களை எல்லாம் குணமாக்குறாரு, புதுமைகள்லாம் செய்யறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அவரா? அவரே தாங்க. அவரு இன்னைக்கு நம்ம எரிகோ நகரத்துக்கு வராராம். அப்படியா? அவரை பார்க்க ஊரே திரண்டு நிக்குதுங்க. மனாசே, நானும் அவரை போய் பார்க்க போறேங்க. எனக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுப்பா. சரியா போச்சு, நான் அவரை பார்க்கறதே கஷ்டம், இதுல நீங்க வேறையா? ஏன் அப்படி சொல்றேன்? என்ன புரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்மளை எல்லாம் பாவீங்கன்னு இந்த ஊரே ஒதுக்கி வச்சிருக்கு. அந்த கூட்டத்துல போய் இயேசுவ, அந்த புண்ணிய ஆத்மாவை அவ்வளவு சுலபமா நாம பாத்துற முடியுமா? அப்பா, நாம பாவீங்க தான், அந்த புண்ணிய ஆத்மாவை தூரம் இருந்து பார்த்தாலாவது நம்ம பாவத்துல கொஞ்சம் குறையாதா? தூரம் இருந்து பாக்குறதாவது நீங்களே குள்ளம். அந்த கூட்டத்துல நீங்க அவரை பார்க்கணும்னா மரத்து மேல ஏறித்தான் பார்க்க முடியும். எப்படியோ அவரை பார்த்தா போதும். இந்த ஆளோட என்ன பார்த்துட்டு எவன் எவன் கல்லெடுத்து அடிக்க போறானோ. என்னப்பா மனசே, இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்குது. நான் தான் அப்பவே சொன்னேன்னு. அட, யாருப்பா இடிச்சு தள்ளுறது? மனசே, நீயா? நீ எல்லாம் ஏயா இயேசுவை பார்க்க வர? அந்த மகானை பார்க்கறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அட, உன்கூட உன் தலைவர் சக்கேயு வேற வந்திருக்காரு போல இருக்கே. உங்க முகத்துல முழிச்சாலே பாவம். வழிவிடுங்கய்யா, வழிவிடுங்க. இயேசு வராது போல இருக்கு, இயேசு வராது போல இருக்கு. வழிவிடுங்க, வழிவிடுங்க. சக்கேயு ஐயா, இயேசு வராராமே? எங்க எங்க? நீங்க தான் குள்ளமாச்சே, உங்களால அவரை பார்க்க முடியாது. நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். அதோ ஒரு முஸ்கொட்ட மரம் இருக்குல்ல, வேணும்னா அது மேலே ஏறி பாருங்க. என்ன கொஞ்சம் அந்த மரத்தில் ஏற்றி விட. உங்களை நான் மரத்தில் ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்போ அந்த இயேசுவை பார்க்கறது? சரி சரி, நானே ஏறிக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியாக மரத்தில் ஏறியாச்சு. அந்த நாசரேத்தூர் இயேசு எங்கே வராரு? இந்த ஜனக்கூட்டத்தில் கண்டுபிடிக்கவே முடியலையே. அதோ நடுவில் வருது, அவர்தான் போல இருக்கு. ஆமாம் ஆமாம், அவரே தான். முகத்தை பார்த்தாலே தெரியலையா, முகத்தில் எவ்வளவு அருள்.
அவர் என்னை ஒரு தரம் அண்ணாந்து பார்க்க மாட்டாரா? நான் ஒரு பாவி, என்னையெல்லாம் எப்படி பார்ப்பார்? எனக்கு அவரை பார்க்க கொடுத்து வச்சதே பெரிய புண்ணியம். அட, அண்ணாந்து பார்க்குறாரு, என்னையா பார்க்குறாரு? நின்றுட்டார, என்னதான் பார்க்குறாரு. சகேயு, யாரை கூப்பிட்டாரு? என்னையா? சகேயு, போதகரே, விரைவாய் இறங்கி வாரும். இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். ஐயா, போதகரே, நீங்க என் வீட்டில் தங்குறதா? ஐயா, நான் வரி வசூலிக்கிறவங்களோட தலைவன், பாவிங்க. உமது வீட்டிற்கு செல்லலாமா? என்ன இந்த இயேசு, அந்த பாவி வீட்டில் தங்க போறாராமே. போதகரே, இவங்க எல்லாம் பேசுறத கேட்ட அப்புறமும் நீங்க உமது வீட்டிற்கு என்னை அழைத்து செல்ல உமக்கு மனதில்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. தாராளமா நீங்க என் வீட்டுக்கு வாங்க போதகரே, வாங்க. போதகரே, இன்னும் ஏதாவது சாப்பிடுறீங்களா? போதும் சக்கேயு, போதும். உமது உபசரிப்புக்கு மிகவும் நன்றி. என்ன என்ன கண் கலங்குகிறீர்களா? ஐயா போதகரே, இந்த ஊரே என்ன பெரிய பாவின்னு ஒதுக்கி வச்சிருந்தது. என்ன மனுஷனா மதிச்சவங்க யாருமே இல்லையா? அப்பேற்பட்ட ஏன் வீட்டுக்கு எவ்வளவு பெரிய மகான் நீங்க, என்ன மதிச்சு வந்தீங்களே, அதுக்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும்? என்ன வெறுத்த எல்லாருக்கும் முன்னாடி என்ன கௌரவப்படுத்திட்டீங்களையா? இந்த ஊர் ஜனங்களுடைய ஏச்சையும் பேச்சையும் கேட்டு இறுகி போயிருந்த என் மனச உங்க கருணையால இலக வச்சிட்டீங்களே. நான் மனுஷன் ஆயிட்டையா, நான் மனுஷன் ஆயிட்டேன். ஆண்டவரே, என் உடைமைகள்ல பாதிய நான் ஏழைங்களுக்கு கொடுக்கறேன். யார் மேலையாவது பொய் குற்றம் சுமத்தி நான் எதையாவது கவர்ந்திருந்தா அதை நாலு மடங்கா திருப்பி கொடுக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குற்றவாளிகளை உருவாக்குகின்றன. அவர்கள் என்றுமே குற்றவாளிகளாக இருந்து விடுவதில்லை. சமுதாயத்தின் கருணை நோக்கும் பரிவுடன் கூடிய அணுகுமுறையும் அவர்களை திருத்த முடியும் என்பதை இறையேசு நிரூபித்திருக்கிறார். அக்கா, அக்கா. யாரு யாரு, நீங்க என்ன வேணும்? நான் பாஸ்கர், ஊர்ல ராஜப்பா பெரியப்பாவோட மகன். சொல்லுப்பா. தெரியும். ஓ, அப்படியா? கொஞ்சம் இருங்க, வர்றேன். அம்மா, அம்மா. என்ன பாலு? உங்களை பார்க்க உங்க சொந்தக்காரங்க யாரோ வந்திருக்காங்கம்மா. யார் அது? உங்க ஊர்ல யாரோ ராஜப்பா பெரியப்பாவா, அவர் மகன் பாஸ்கர் வந்திருக்காருமா. அய்யோ, அந்த பாஸ்கரா? என்னம்மா? அவன் பெரிய திருட்டு பயலாச்சே. அப்படியா? அவன் எதுக்காக இங்க வந்தா? என்னம்மா சொல்றீங்க, இப்படி எல்லாம் என்னமோ சொல்றீங்களாம்மா. ஆமாண்டா, திடீர் திடீர்னு வருவான், வாட்சு மோதிரம்னு கையில கிடைச்சது தூக்கிட்டு ஓடிடுவான். ஐயோ, அப்படியா? ஏழு எட்டு வருஷமா இந்த பக்கம் தலைய காட்டாம இருந்தா, இப்ப திடீர்னு எதுக்கு வந்தா? அம்மா, நான் வேணும்னா போக சொல்லிட்டுமா? நீ சொன்னா போக மாட்டான். நானே அப்படியே வாசல்லயே பேசி அவனை அனுப்பிட்டு வந்துடுறேன். எந்த ஜெயில இருந்து நேரம் இங்க வரானோ தெரியலையே. யாருப்பா, என்ன வேணும்? சித்ராக்கா, நான் தான் பாஸ்கர். என்ன அடையாளம் தெரியலையா? தெரியுது தெரியுது. இங்க என்னத்துக்கு வந்த? என்னக்கா, எத்தனையோ வருஷம் கழிச்சு வர்றேன், ஏன் வந்தேன்னு கேக்குறியே. அவர் ஆபீஸ் விட்டு வர நேரம் ஆச்சு, அவர் வரதுக்குள்ள போயிடு. அவரை பத்தி உனக்கு தெரியுமில்ல? புரியுதுக்கா, நீ பழசையெல்லாம் இன்னும் மறக்கல. நான் பழைய பாஸ்கர் இல்லக்கா, நான் திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கட்டும்பா, நீ திருந்திட்டேன்னா எங்கேயாவது போய் நல்லா இரு. எங்க வீட்டுக்கெல்லாம் ஏப்பா வர? நான் இப்போ எப்படி இருக்கேன், என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டியா? அந்த கதையெல்லாம் நான் கேட்டு என்னத்தை பண்ண போறேன்? முதல்ல நீ இங்கிருந்து போப்பா. அக்கா, அக்கா, சித்ராக்கா. டேய் பாலு. என்னமா? அந்த பைய போயிட்டானா பாரு. அவர் அப்பயே போயிட்டாரு. ஐயோ, ஐயோ. என்னமா, என்னமாச்சு?
இப்ப அவன் நேரா என் தங்கச்சி பத்மா வீட்டுக்கு போவானே. எங்க போன நமக்கு என்னவா? சும்மா இருடா, அவ பெரிய ஏமாளி. நம்ம வீட்டுல அந்த பைய திருடுனது ஏதோ கொஞ்சம்தான் இருக்கும். பத்மா வீட்டுல எவ்வளவு திருடி இருப்பான் தெரியுமா? அப்படியா? அவ சரியான ஏமாளி. எத்தனை தரம் திருடினாலும் வீட்டுல ஏத்துவா. அவளுக்கு ஒரு போன் பண்ணி எச்சரிக்கை பண்றேன். ஹலோ பத்மாவா, சித்ரா தான் பேசுறேன். அந்த திருட்டு பைய பாஸ்கர் இல்ல, இங்க வந்திருந்தா? ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு நாளா எந்த ஜெயில இருந்தானோ தெரியலையே. அவனை வாசல்லயே பேசி விரட்டி விட்டுட்டேன். நீயும் வீட்டுக்குள்ள சேர்க்காத, என்ன தெரியுதா? அப்படியே அனுப்பி வச்சிரு. என்னை விட நீதான் அவனால நிறைய நஷ்டப்பட்டிருக்க. ஜாக்கிரதைம்மா, ஜாக்கிரத. என்ன, சரி நான் போனை வச்சிடறேன். என்னடா பாலு, என்னாச்சு? அடப்பாங்கம்மா, உங்களோட இப்ப பார்த்தா. என்னடா, பத்மா சித்தி வீட்டுக்கு போனியா? போன. அந்த பைய அங்க வந்தானா? சித்தி அவனை விரட்டிட்டாளா? நீங்க வேற. அங்க அந்த ஆளுக்கு ராஜ உபச்சாரம் நடக்குதுமா? என்னடா என்னடா சொல்ற? என்னம்மா என்னம்மா சொல்ற? சித்தி அந்த ஆளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவர் சொல்ற கதையெல்லாம் வாய பிளந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்படியா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரிக்கு அந்த ஆளு சித்தி வீட்டுல தங்க போறானா? என்னது? சரிதான், வெடியறதுக்குள்ள அவன் எதையெல்லாம் தூக்கிட்டு ஓட போறானோ தெரியல. இந்த பத்மாவுக்கு எத்தனை தரம் பட்டாலும் புத்தியே வர மாட்டேங்குதே. அம்மா நமக்கு என்னம்மா, நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல. சித்தி கேட்கல, எப்படியாவது போட்டு விடுங்க. ஆமா, பத்மா பத்மா. சித்ராக்காவா, வாக்கா வா. எங்க அந்த பாஸ்கர் பைய? இன்னும் இங்கதான் இருக்கானா? அவன் இப்பதாக்கா போறான். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு விருந்த உபசாரம் எல்லாம் பண்ணி ராத்திரி அவனை வீட்டிலேயே தங்க வச்சிருக்கல. என்னக்கா நீ, எவ்வளவு காலத்துக்கு பிறகு வீடு தேடி வந்தவன, போனா வரட்ட முடியும்? ஓஹோ, உன் வீட்டுல என்னென்ன காணாம போச்சுன்னு பாத்தியா? ஒன்னும் காணாம போகலையேக்கா. நல்லா பாரு, உனக்கு தெரியாம எதையாவது தூக்கிட்டு போயிருப்பான். எதையும் தூக்கிட்டு போகலக்கா, கொடுத்துட்டு தான் போயிருக்கான். என்ன என்ன சொல்ற? அவருக்கு ஒரு சிங்கப்பூர் வாட்சி, என் பொண்ணு உஷாவுக்கு கம்மலு, சின்னவனுக்கு சட்ட துணிமணி, இதெல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்கான். நிஜமாவா சொல்ற? இங்க பாருக்கா. என்னது, சிங்கப்பூர் வாச்சா? ரொம்ப விலையா இருக்கும் போல இருக்கே. 2000 ரூபாய் இருக்குன்னு என் வீட்டுக்கார் சொன்னாரு. இது என்னது கம்மலு? இது முக்கா சவரம் இருக்கும் போல இருக்கே. ஆமாக்கா, இது சட்ட துணி ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, இதையெல்லாம் அவன் என்ன சொல்லி கொடுத்துருக்கான் தெரியுமா? அக்கா, ஒரு காலத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவோ உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்துருக்கேன், நஷ்டப்படுத்திருக்கேன். அதையெல்லாம் முழுசா என்னால சரி கட்ட முடியலனாலும் ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா, உன் வீட்டுல கூட ஒரு தடவை பட்டுப்படவை திருடி இருக்கானாமே. ஆமா, 3000 ரூபாய் இருக்கும், புத்தம் புதுசு. அதுக்கு பதிலா இதோ இந்த பட்டுப்படவைய உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். எவ்வளவு பெரிய பார்டரு ஜருக, நீ பறிகொடுத்த பட்டுப்படையை விட இது 2 மடங்கு விலை இருக்கும். ஆமா, ச்சே, இவ்வளவு நல்ல பிள்ளைய வாசல்லே நிக்க வச்சு பேசி விரட்டி அடிச்சிட்டனே. அக்கா, எப்பவுமே ஒருத்தர் கெட்டவங்களா இருந்துறது இல்ல, அவங்களும் ஒரு நாள் திருந்துவாங்கன்னு நாம நம்பணும். அவங்க திருந்துறதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ குற்றவாளி பாவி அப்படின்னு ஒரேடியா ஒருத்தனை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப தப்புக்கா. தவறு செய்பவர்கள் வருந்தி திருந்துவது இந்த சமுதாயத்தின் கையில் தான் இருக்கிறது. இறையேசுவின் பரிவும் கருணை உள்ளமும் நம் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் தவறு செய்பவர்கள் திருந்தி மனித மாண்புடன் வாழ வழிவகுக்கும். மனிதன் மாறிடுவான் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் சாம்சன். இதில் பங்கு பெற்றவர்கள் ராஜேந்திரன், ராஜபக்ஷா, ஏ கே சுந்தர், வேணி, திலகா. நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.